நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை பதினெட்டு நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் கூட்டத்தொடர் நடத்தப்படும் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை ஒரு அமர்வும் மூன்று மணி முதல் ஏழு மணி வரை மற்றொரு அமர்வும் நடத்தப்படவுள்ளது மற்ற நாட்களில் காலையில் மாநிலங்களவை மாலையில் மக்களவை அமர்வும் நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது முதல் நாளான இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் வசந்தகுமார் உள்ளிட்ட தற்போதைய உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தபின் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படும் என தெரிகிறது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சினை நிலவுவதால் இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விடுமுறையின்றி குறுகிய கால தொடராக நடத்தப்படும் இந்த கூட்டத்தொடரில் இருபத்து மூன்று புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பதினோரு மசோதாக்கள் அவசர சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்படும் மசோதாக்களாகும் குறிப்பாக கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுகாதாரம் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீதான தாக்குதலை தடுக்க வகை செய்யும் மசோதா அறிமுகம் செய்யப்பட உள்ளது அத்தியாவசிய பணியில் ஈடுபடும் மருத்துவ முன்களப் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வகை செய்யும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான மசோதாவும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் வங்கி ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா அமைச்சர்களுக்கான சம்பள திருத்த மசோதா போன்ற மசோதாக்களும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்ற இரு அவைகளின் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது கூட்டத்தொடரை சுகாதார வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நடத்த அவை உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் தலைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் செயலகம் கூறியுள்ளது இந்நிலையில் மக்களவையை நடத்துவதற்கான அலுவல் குழு கூட்டம் அவைத்தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நேற்று நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி மற்றும் பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த போது கேள்வி நேரம் மற்றும் தனிநபர் மசோதாக்கள் எதுவும் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரம் இல்லா நேரத்தில் குறியீடாக வினாக்கள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டு எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கப்படும் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்